வெல்கம் பேக் டு ரித்து ஸ்லைஸ் ஸ்டைல். இன்னும் காலையில் ஆயிடுச்சு, நான் பல்லு கூட தேய்க்கலை, நான் வந்து கொண்டை கட்டியாச்சு. எனக்கு வந்து காலையில் வந்து எந்திரிச்சது வந்து தலை கட்டுறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ தலையை வந்து கட்டியாச்சு. நீ வந்து பாப்பா வெளியில் தான் இருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கான்னு போய் பார்ப்போமா. என்னம்மா பண்ணுற, என்ன பண்ணுற, என்னம்மா பண்ணிட்டு இருக்க, ரொம்ப எங்கம்மா இருக்கு, ரொம்ப இன்னா இருக்கு குட்டி பாபா, பா பாபா பா, ரொம்ப என்ன பாக்குறீங்க இப்படி உம்பையா? டாட்டா ஜெல் எல்லாம் இருக்கும் இங்க பாரு. ஹாய் ஜெல், ஹாய் டாட்டா, டாட்டா ஜெலுங்க, டாட்டா ஜெலுங்க. அவரு உம்பா பாக்குறதுல தீவிரம். எல்லா இங்க பாரு, எல்லாரும் டாட்டா ஜெலுங்க. போன்ல உமா கொடுங்க, உமா உமா. பாப்பாவே பாத்துட்டு இருந்தாச்சு. இனி நான் போய் என்ன பண்ண போறேன், பல்லு தேய்க்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மேக்கப் தான், லைட்டாக பவுடர், அதுக்கப்புறம் பொட்டு, லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆயாச்சு. இனி வந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பாப்பாவுக்கு வந்து டிஃபன் எல்லாம் வைக்கணும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வ்ளாக் எடுக்கிறேன். ஓகே, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பமும் சட்னியும் தான் எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீட் வந்து இருந்துச்சு அம்மா வீட்டில், சரி அது வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நியூஸில். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டு ஃபுல் டே வந்து அந்த தண்ணி தான் குடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்து அடம்பிடிக்க தொடங்கிட்டான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. சரி கொஞ்ச நேரம் வந்து அவனை வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நமக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா சம்திங் அப்பப்போ வந்து ஒன்று ரெண்டு வண்டி வரும், இல்லாமல் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், வண்டியெலாம் அதிகம் வராது. ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களை வெளியில் வந்து விளையாட விடலாம், பட் நம்ம கொஞ்சமாக கவனிச்சிருக்கணும். எதாக இருந்தாலும் பாப்பா வந்து கவனிக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். ஸோ கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரிப்பட்ட இடத்துலையும். அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பா கொஞ்ச நேரம் வெளியில் வச்சு நாங்கள் வந்து விளாண்டுட்டு போயிட்டோம். ரித்து பாப்பா வந்து அவங்க பெரியப்பா கூட வந்து கடைக்கு போயிருக்காரு, கடைக்கு போயிட்டாரு. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டில். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டுருக்கோம். சரி அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. என்ன வாங்க போயிட்டுருக்காங்கன்னா பிளேவுட்டு, அது வந்து அவங்க வேலை அந்த அதில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பாருங்கள் ஹெல்ப் பண்ணுறாராமா என்னோடய பையன், அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க பெரியப்பா கூட கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பாங்களுமே குளிப்பாட்டி ரித்துக்குட்டி வந்து தூங்கிட்டான். ரித்து திருப்பி வந்து அவங்க பெரியப்பா கூட கொஞ்சம் திங்ஸ் எடுக்க போனோம். ஸோ அவங்க கூட வந்து போயிட்டான். நானும் அம்மாவும் வந்து சரி அந்த டைமில் வந்து துணி அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க துணி அலசுறதுக்கு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கதை பேசிகிட்டே வந்து துணியை வந்து அலசி போட்டாச்சு. துணி அலசி போட்டுட்ருக்கவே வந்து ரித்து பாப்பா வந்து வந்துட்டான். அவங்க பெரியப்பா வந்து டிம்போவில் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதில் நல்லா தூக்கம், நல்லா தூங்கி வடிஞ்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நான் தூக்கிட்டு போய் பாப்பா வந்து பாயில் வந்து படுக்க வச்சாச்சு. அவனும் வீட்டில் நல்லா தூக்கம் ரெண்டு பாப்பாங்களுமே. ஸோ அந்த டைம்லேயே வந்து துணி வந்து காஞ்சிச்சு. நைட்டு வந்து ஒரு 6 அந்த டைம் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து சரி போய் துணியெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து துணியை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இருட்டுனா எங்கள் இடம் எப்படி இருக்கும்னு வந்து நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் என்றைக்குமே வந்து 7 மணி 8 மணிக்கு தான் காஃபி குடிப்போம், 10 மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 7 மணி ஆகுது, காஃபி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. காஃபி வந்து ரெடி ஆகிட்டு ஓகேயா?
இது ஆண்டா இப்படிச்சு நான் கெட்டி கெட்டி வைக்க வைக்க இது இப்படி சரிஞ்சு போயிட்டே இருக்கு. நான் வந்து எனக்கு மட்டும்தான் காஃபி போட்டிருக்கேன். எதனால அம்மா வந்து வந்து பால் கொண்டு கொடுக்க போயிருக்காங்க. யாரும் எங்கள் வீட்டில் வந்து வந்து வாங்க மாட்டாங்க பால். ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து வாங்குவாங்க. மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டில் வந்து கொண்டு போயிடுவாங்க. பாட்டில் அடித்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அம்மா வந்து கொண்டு போயிருக்காங்க. நான் அக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேபீஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி குடிக்க போகிறேன். வாங்க அக்கா வீட்டுக்கு போய் காஃபி. மக்கள் ஒன்று அம்மா நல்ல பிள்ளை இல்லாமல் நினச்சி இதை வச்சுக்கோடி இதை வச்சுக்கோடி பெரிய மங்க தான் வேணுமா பெரிய மங்க. சரி சரி தாரு தாரு இந்தா என்ன வேணும் பாத்திரத்தில் வச்சு தரணுமா இந்தா இதுக்கு தான் இவ்வளவு ஐட்டமா. உமா ரித்து பாப்பா வந்து தூங்கிட்டான். நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்ருத்துக்குட்டியை கூட்டிகிட்டு அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டேன். பக்கத்தில் பக்கத்தில் தான் அவன் வந்து அழுதாலும் எங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸில் இருக்குது. கூட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் இடம் வந்து நைட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாப்பா வந்து அந்த ஒரு மாங்காய் பீஸையும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நடந்து வரேன் பாருங்கள். அவங்களுக்கு நைட்டு வந்து இங்கே வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் மாடு காட்டி கொடுக்கறது பசு மாடு காட்டி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள் இவ்வளவு இருட்டாக வந்து இருக்கும். என் அக்கா வந்து வேற பூதம் மாதிரி இருக்கா. இவ்வளோ இருட்டாக வந்து எங்கள் இடம் வந்து இருக்கும் நைட்டு. யாராவது வந்து லைட்டு வந்து கொண்டு வந்தால் தான் அவங்களோட உடனே தெரியும். இல்லைன்னா வந்து அப்படி ரொம்ப கும் இருட்டாக இருக்கும். சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் எங்கள் வீடு தான் இருக்கிறதுல லாஸ்ட்டு வீடு. ஸோ எங்கள் வீட்டு முன்னாடி ஃபுல் வந்து மரங்களாக தான் இருக்கும். அதனால வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். இது வந்து அமேசான் கார்டு வந்து இருக்கும்போது ராத்திரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து இது பழகிட்டு சின்னதுலேயே வந்து இதே இடத்துல இருந்தனால எங்களுக்கு வந்து பழகிட்டு. ஸோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்திருந்தாலும் உங்களுக்கு பயமா இல்லையா நீங்கள் இப்படி இருக்கீங்க வெளியில் எங்களுக்கு பயமா இருக்குது இருட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதட்டப்படுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சின்னதுலேயே இருந்தனால பழகிட்டு. ஓகே நான் உங்களுக்கு வந்து நைட் டைம் வந்து எப்படி இருக்கும்னு காட்டணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து காட்டியாச்சு. ஓகே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை டேக் கேர்.